வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ரொம்ப சுவையான மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் பச்சரிசி, கால் கப் பாசிப்பருப்பு, கால் கப் துருவின தேங்காய், 1/2 கப் துருவின வெல்லம், கொஞ்சமாக முந்திரி, 1 டேபிள்ஸ்பூன் நெய். ஃபஸ்ட்டு அரிசியை தண்ணியில் ஒரு வாட்டி நல்லா அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் காய வச்சுக்கலாம். அரை மணி நேரம் போல ஆகும் இந்த அரிசியில் இருக்கிற ஈரப்பதம் போகிறதுக்கு. இது ஒரு 90% காஞ்சா போதும். இது நல்லா காஞ்சிட்டு இருக்கட்டும். வானல்ல 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா போதும். ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை ஒரு வானல்ல சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட ஈரப்பதெல்லாம் போற அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாசிப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். வானல்லே தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஆனால் அது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அரிசி பருப்பு சேர்த்து 1/2 கப் இருக்குது. நான் இன்னைக்கு 2/2 கப் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி பருப்பு நல்லா வறுத்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இதை ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். வானல்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்காமையும் பண்ணலாம், உங்கள் விருப்பம். முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லத்தில் தூசி ஏதாச்சும் இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. 2 விசில் வந்து குக்கரில் இந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். அரிசி பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா கொஞ்சம் கொழகொழன்னு இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சா கெட்டி ஆகிடும். இப்போ இதை வானலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் துருவி வச்சிருக்கிற 1/4 கப் தேங்காய் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்க்க கொஞ்சம் தளர்த்தியாக தான் இருக்கும். ஆறினத்துக்கு அப்புறமா இது நல்லா இறுகி கெட்டியாயிடும். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். அப்போதான் கையில் ஒட்டாமல் வரும்.
நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். உங்ககிட்ட மோதகம் செய்கிற அச்சு இருந்தால் அதையே பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே மேல் தட்டுக்கும் சேர்த்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்தாச்சு. இட்லி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். மோதகம் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சு வேக வைக்கணும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான மோதகம் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.